श्रीमन्नूतन रंगनाथ त्राडब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मण रत्रार्थं प्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतर सुता लक्ष्यात्म योकांक्षितम् श्रीमन्नूतन वागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगीन्द्र हयास्य पदसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्रार्यं भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सभायै नमः। मुकुंदमालेल 38वां श्लोकम् போன ஸ்லோகம் அதாவது அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ணன்ற அந்த ஸ்லோகத்தினால எம்பெருமானை பஜனம் பண்ணாதவரை யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமாக்களை சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை நிந்தித்து பேசினார் ஆழ்வார். 37வது ஸ்லோகத்தினால பகவத் பஜனம் பண்ணாதவர்களை நிந்தித்தார் அப்படின்னு பாட்டராஜ சுவாமியினுடைய வியாக்கியானம். வக்தும் சமர்த்தோபி நக வக்தி கஷ்டித்து, சொல்லுவதற்கு சாமர்த்தியம் இருந்தும் கூட சொல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு வியசனப்பட்டு கொண்டார். இப்போ 38வது ஸ்லோகத்தினால பகவத் பஜனம் பண்ணுகிறவர்களை ஸ்தோத்திரம் என்றார் ஆழ்வார். இந்த இடத்துல சர்வாபீஷ்ட பலப்பிரதனாக இருக்கக்கூடிய தங்கள் ஹிருதய கமலத்தில் நித்திய சந்நிகிதனாக இருக்கக்கூடியவனை யாரெல்லாம் தியானித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகின்றனர் அப்படின்னு சொல்றார் இந்த 38வது ஸ்லோகத்தினால. தியாயந்தியே விஷ்ணு அனந்தம் அவ்வயம் ஹிருத்பத்மமத்யே சததம் வ்யவஸ்திதம் சமாஹிதானாம் சததாபயப்ரதம் தேயாந்தி சித்திம் பரமாஞ்ச வைஷ்ணவீம். தியாயந்தி யே விஷ்ணும் அனந்தம் அவ்யயம் ஹிருத்பத்மமத்யே சததம் வ்யவஸ்திதம் சமாஹிதானாம் சததாபயப்ரதம் தேயாந்தி சித்திம் பரமாஞ்ச வைஷ்ணவீம். ஹிருத்பத்ம மத்தியே, ஹிருதய கமலத்தின் மத்தியத்தில் சததம் வியவஸ்திதம், சர்வ காலத்திலும் நிலை பெற்றவனாய் இருக்கக்கூடிய சமாஹிதானாம் யோகிகளுக்கு சததாபயப்ரதம் சர்வ காலத்திலும் அபயத்தை கொடுப்பவனாய் அவ்வயம் நாசரகிதனாய் அனந்தம் விஷ்ணும் அபரிச்சின்னராயுள்ள மகாவிஷ்ணுவை ஏ தியாயந்தி எவர்கள் தியானம் செய்கிறார்களோ தே அவர்கள் வைஷ்ணவீம் பரமாம் சித்திம் விஷ்ணு சம்பந்தியான உயர்ந்த பலத்தை அதாவது பரமபதத்தை யாந்தி அடைகின்றார்கள் அப்படின்னு சொன்னார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம் பார்த்தால் சமாஹிதானாம் இதர வைராக்கியபூர்வக பிராப்திய ருச்சியோட பற்றினவர்களுக்கு அப்படின்னு சொன்னார் வியாக்கியானத்தில். விஷய சுகங்களில் ஈடுபாடு இல்லாமல் எம்பெருமானிடத்திலே தன்னுடைய முழு ஈடுபாடையும் செலுத்தி அவனிடத்திலே சரணாகதி செய்யக்கூடியவர்கள் அவனை அடைய வேண்டும், அவன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், சததாபயப்ரதம் தன்னை ஆசிரியித்தவர்களுக்கு சத்தத்தா அபயப்ரதம் சர்வதா அபயத்தை கொடுக்கக்கூடியவன், அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மம அப்படின்னு எம்பெருமான் திருவாக்கு. மோக்ஷதசையில் எப்படி ஆனந்தத்தை கொடுக்கின்றானோ அதுபோல இந்த சரீரத்தோடு பிரகிருதி மண்டலத்தில் இருக்கும் பொழுதும் அபயத்தை கொடுக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். பீதி ஹேத்துக்களாலும்
பீதி வராதபடி நம்மை ரட்சிப்பான். ஹிருத்பத்ம மத்தியே சததம் வியவஸ்திதம். வேதம் சொல்றது பத்மகோஷ பிரதீகாசம் ஹிருதயம் சாப்யதோமுகம் அதோ நித்யாவிதஸ்யான் துணாபியாமுபரிதிஷ்டதி ஹிருதயம் தத்விஜானீயாத் விஸ்வஸ்யாயதனம் மகத் சந்ததகும் சிராபிஸ்துலம் பத்யா கோஷசன்னிபம் தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். மகாநாராயண உபநிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் இது. கழுத்துக்கு கீழேயும் நம்முடைய வயிற்று பகுதிக்கு மேலேயும் கட்டை விரல் அளவில் தாமரை மொக்கு போல தலைகீழாக ஒரு இதயம் இருக்கு. அந்த இதயத்தில் அந்த இதயமானது உலகத்துக்கு ஆத்மாவாக இருந்து அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருப்பிடமாக இருக்கு. அந்த இதயம் இருக்கே அது எப்பவுமே நரம்புகளால் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. தியானம் பண்ணின்றிருக்காளோ யாரெல்லாம் அவர்களை அனுகிரகிப்பதற்காக அந்த ஹிருதயத்தினுடைய நுனியில சிறு துவாரத்தில் நாராயணன் சாநித்தியம் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தம். இதே விஷயத்தை சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் சொல்லியிருக்கா. அத எததமஸ்மின்னு பிரம்மபுரே தஹரம் புண்டரீக்கம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தர ஆகாஷா தஸ்மின் எதந்தஸ்தன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிஜாசித்தவ்யம் இதி அப்படின்னு. அத எதிதம் அஸ்மின்னு பிரம்மபுரே தஹரம் புண்டரீக்கம் வேஷ்ம அப்படின்ற சாந்தோக்கிய உபநிஷத் ஸ்ருதியிலையும் இது சொல்லப்படுறது. இந்த ஹிருதய கமலத்தில் எப்பொழுதும் வசித்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான். அங்க எப்படி இருக்கான் அப்படின்னா, எம்பெருமானுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னால், ஆசிரித்தன் எப்பொழுதும் மற்ற விஷயங்கள்ல வைராக்கியம் பிறந்து அந்தர்முகனாக தன்னை எப்பொழுது ரட்சிப்பான், எப்பொழுது தியானிப்பான் அப்படின்னு பெருமாள் காத்துன்னு இருக்கான். ஏன்னா சர்வதா வெளியில் இருக்கக்கூடிய விஷய சுகங்களில் ஈடுபடக்கூடியவன் அந்தர்முகனாக ஹிருதயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்க எண்ணி எப்போ தியானம் செய்வான் அப்படின்னு பெருமாள் காத்துருக்கான். அப்போ அந்த மாதிரி தியானம் பண்ணக்கூடிய வேளையில் எம்பெருமான் நினைக்கிறான், நாம் சந்நிகிதனாக இல்லாமல் போயிட்டால் ஏதோ ஒரு க்ஷணத்தில் புத்தி மாறி போய் மீண்டும் விஷய பரவசனாக ஆகிவிடுவான் இந்த ஜீவன். ஆகையினால ஆசிரித்தர்கள் எப்பெல்லாம் தன்னை நினைக்கிறாளோ அப்பெல்லாம் அவர்களுடைய புத்தியில் அவர்களுடைய அவர்களுக்கு சந்நிகித்தனாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு அந்த ஹிருதயத்தில் வந்து எம்பெருமான் எழுந்தொருள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அதுதான் ஆரம்பத்தில் சொல்லும்பொழுது தியாயந்தியே விஷ்ணு அனந்தம் அவ்வியம் அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு கேள்வி வருது, அனந்தம் அவ்வியம்னு போட்ட பதத்துக்கான காரணம் இதுதான், நம்முடைய ஹிருதய கமலத்துக்குள்ள அவன் இருக்கான், அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டத்தின்னு உபனிஷத் வாக்கியத்தில் சொன்னா போல கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஹிருதய கமலத்துக்குள்ளே எழுந்தொள்ளியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஹிருதய கமலத்தில் இருக்கிறபடினால அவனுடைய பரிச்சித்தி, அதாவது அவனுடைய அளவு இவ்வளவுதான் ஆயிடுமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றார் விஷ்ணு அப்படின்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணார். விஷு வியாப்தௌ அப்படின்ற தாதுவில இருந்து நிஷ்பன்னமான ஒரு சப்தம் அது. அந்த சப்தம் விஷ்ணு சப்தம், சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எங்குமுலன் கண்ணன் என்று மகனை காய்த்து அப்படின்னு சர்வத்திர வியாபித்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான். இது ஏற்கனவே கூட சுத்தி வாக்கியத்திலேயே இந்த விசாரம் ஏற்பட்டிருக்கு. ஜாயான் பிருத்திவியா ஜாயான் அந்தரிக்ஷாத்துன்னு ஒரு சாந்தோக்கிய உபநிஷத் சுத்தி வாக்கியம் இருக்கு. அந்த சுத்தி வாக்கியத்திலே கூட இந்த விசாரம் அது ஏற்கனவே கூட சொல்லியிருக்க. இதே லோகா ஸ்ருணுத்தேன்னு
பதினேழாவது ஸ்லோகத்திலே கூட இந்த விசாரம் ஏற்பட்டிருக்கு. அது சொல்லும்போது சாந்தோக்கிய உபநிஷத்துல ஏசம ஆத்மா அந்தர்ஹிருதயே அணியான் வ்ரிஹேர் வாயவாத்வா சர்ஷபாத்வா ஷ்யாமகாத்வா ஷ்யாமக தண்டுலாத்வா ஏசம ஆத்மா அந்தர்ஹிருதயே ஜாயான் பிருத்திவ்யா ஜாயான் அந்தரிக்ஷாத் ஜாயான் திவோ ஜாயான் ஏப்யா லோகேப்யா. அடியனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா விரிகேர்வா நெல்லை காட்டிலும் யவாத்வா கோதுமையை காட்டிலும் சர்ஷபாத்வா தினை சாமை தானியங்களை காட்டிலும் ஷியாமகாத்வா தினை அரிசியை காட்டிலும் சிறியவனாக இருக்கிறான். அந்தர்ஹிருதய அணியான் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா பூமியை காட்டிலும் ஆகாசத்தை காட்டிலும் இவ்வுலகங்கள் எல்லாவற்றிலே காட்டிலும் பெரியவனாக இருக்கிறான் அப்படின்னே சொன்னார். அப்போ ஹிருதயாந்தரவர்த்தித்வ பிரயுக்தமாக இருக்கக்கூடிய இந்த அல்பத்துவ சங்கையை ஏற்கனவே போக்கடிச்சாச்சு. எம்பெருமான் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறான், ஆகையினால் அவன் மிகச்சிறியவனாக இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம். சுத்தி வாக்கியம் வேத வாக்கியமே இவைகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிவிடுச்சு. ஆனால் அவன் எப்பேற்பட்டவன், அனந்தம் அப்படின்னு சொன்னான். அனந்த சப்த வாச்சனவன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு வேதமே சொல்றது. அப்படி அனந்த சப்த வாச்சியனாக இருக்கக்கூடியவன் தான் பெருமாள். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மீண்டும் ஒரு கேள்வி, ஹிருதயத்துக்கு நாசம் ஏற்படும் பொழுது அவனுக்கும் நாசம் ஏற்பட்டுடுமா அப்படின்னால், நாசரகிதனவன் அத்யயம் அப்படின்னு ஒரு பதம் போட்டார் ஆழ்வார். நாசரகிதனவன், இப்படிப்பட்டவனை யார் தியானிக்கிறார்கள், எவர்கள் தியானிக்கிறார்களோ, ஏ தியாயந்தி, எவர்கள் உபாசிக்கின்றார்களோ, தேயாந்தி சித்தியம் பரமாஞ்ச வைஷ்ணவீம், அவர்கள் வைஷ்ணவீம் பதம் யாந்தி, அவர்கள் வைஷ்ணவீம் பதம், வைஷ்ணவீம் பதம் யாந்தி, அப்படிப்பட்ட வைஷ்ணவியும் பரமாம் சித்தியும் விஷ்ணு சம்பந்தியாக இருக்கக்கூடிய உயர்ந்த பலத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பரமபதத்தை யாந்தி அடைவார்கள் அப்படின்னு ஆழ்வார் இந்த இடத்துல சொல்றார். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமா.